ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. நம்ம இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா சோலோ ரேங்கில் ஜோன் சர்வே பண்ண போகிறோம், எல்லா மேட்சுமே ப்ளஸ் பண்ண போகிறோம். அந்த மாதிரி ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஈரைக்கு மாஸ்டர் எலைட் மாஸ்டர்லாம் ஈஸி, அப்படியே பார்த்து தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். வேறு லெவலாக நட்டுருக்கு, மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆனால் கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்கும், ஆனால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் அசால்ட்டாக ரேங்க் ஏற்றலாம். நான் பார்த்தீங்கன்னா ரீசப்ளை மேப்பில் பார்த்தீங்கன்னா இறங்கி லூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா ரொம்ப நாளாக ஆளுக்கான வீடியோ வந்து போடலன்னு கேட்டிங்கன்னா ஒரு புதுசாக ஒரு பார்ட் டைம் ஜாப் போயிட்டுருக்கேன், அதனால் என்னால் ரெகுலராக பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியல. இனிமேல் பார்த்தீங்கன்னா ரெகுலராக பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் சண்டே பார்த்தீங்கன்னா. அதனால் இனிமேலேருந்து வீடியோ ரெகுலராக வரும், என்றைக்குமே நான் கேம் விட்டு போக மாட்டேன். எந்த சுற்றி வச்சலையும் பார்த்தீங்கன்னா கேம் விட்டு போக மாட்டேன். சரி, நானும் பார்த்தீங்கன்னா வண்டியில் போயிட்டுருக்கேன், எவனோ பார்த்தீங்கன்னா இட்லிஸ்ட்டு போட்டான், நீ போடுறா டே நீ போடுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டி தனவை தான் இருந்தேன். சரி, நம்ம வேலையை பார்ப்போம்டா, நம்ம வேலை என்ன ரீசப்ளை மேப் எடுக்கிறது சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு தான் பண்ணேன். அவன் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கான், நான் பார்த்தீங்கன்னா எங்கேயோ பார்த்து ஜாலியாக பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு வண்டி ஓட்ட பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ஓட்டினே இருப்பாங்க, சும்மா ஜாலியாக ஓட்டிட்டு இருப்பேன். ஜோன் சர்வே தானே பண்ண போகிறோம், பாருங்க ஓரமாக பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கேன். மேப்பு எப்பயுமே ஓரமாக போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் டோங்க நடுங்க தப்புன்னு பார்த்தீங்கன்னா லூட்லாம் அடிச்சுட்டு டப்பு டப்புன்னு நானும் பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிருவேன். ஃபர்ஸ்ட் ஜோனில் எனிமி இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் டப்பு டப்புன்னு காயினை எடுத்துகிட்டு வண்டியை எடுத்து ஓட்டி ஆரம்பிச்சிருங்க. இறங்கவே இறங்காதீங்க வண்டியை விட்டு. நானும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஓட்டிகிட்டு இருப்பேங்க, வண்டியை தனியாக ஓட்டிகிட்டு இருப்பேன். ஆனால் தனிமையாக விளாட்ற மாதிரி இருக்கும் சோலோவில் பொறுத்த வரைக்கும். நிறைய பேர் அதான் கமெண்ட் பண்ணுறீங்க, எப்படி ப்ரோ தனியாக விளாட்ற அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிங்க. ஆனால் கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்கும், ஆனால் ரேங்க் அழகாக ப்ளஸ் பண்ணலாம். இப்போ நான் மறுபடியும் இப்போ ஏன் ஜோனுக்குள்ளே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா அது கீழே ஒரு பவர் மாதிரி உங்களுக்கு காமிக்கல, எட்டுன்னு இது கேம் ரெக்கார்டு, அதனால் காமிக்கல. அது முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் ஜோனுக்கு வெளியில் போயிடுவேன். சரி, நானும் பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருப்பேன். சப்போஸ் இனிமி இனிமி நடுவில் வந்தானா நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டியை வளைச்சி வளைச்சி ஓட்டுங்க. நானும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஜோனுக்கு வந்துட்டேன். சரி, மெட்கிட்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரீசப்ளை மேப்புக்கு நான் வந்தேன். சரி, கிட்டே தான் ரீசப்ளை இருந்து சொல்லிட்டு நானும் ரீசப்ளை எடுத்துகிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் ஜோனுக்கு மூவ் பண்ணிகிட்டு இருக்கேன். போகிறப்போ காயின் இருந்தால் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா காயின் இருக்குது, நானும் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நான் கலெக்ட் பண்ணுவேன். நீங்கள் காயின் கலெக்ட் பண்ணுறேன்னா அவுட் ஆஃப் ஜோனில் போய் இந்த மாதிரி காயின் கலெக்ட் பண்ணுங்கள். உள்ளே போய் பண்ணிங்கன்னா எனிமி அடிக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா பைக்கெல்லாம் போட்டு கொளுத்திடுவானுங்க. அதனால் ரொம்ப ரிஸ்க்கு தான். அதனால் இது நம்ம ரிஸ்க் எடுக்காமல் எப்படி ப்ளஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். எல்லா மேட்சுமே அசால்ட்டாக ப்ளஸ் பண்ணலாம். நானும் சோலோ மேட்ச் போனால் ப்ளஸ் தான், பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு டெய்லி மிஷின் கூட என்னால் ப்ளஸ் பண்ண முடியலன்னா இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அழகாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணிட்டு போயிடலாம். நானும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஜோன் வந்துட்டேன், செம்மையாக பார்த்தீங்கன்னா சிங்க் ஆகுது. சரி, ஒரு குளோவல் போட்டு இந்த பாக்ஸ் ஆனால் வந்துருங்க, ஏதோ ஒரு பாக்ஸ் ஆனால் ஜோனுக்கு வெளியில் இருக்கணும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எல்லா காயினும் பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணிடுவேன், 3300 காயின் பாருங்க எவ்வளோ மெட்கீட் இருக்குன்னு. சும்மா அன்லிமிட்டடாக மெட்கீட் வந்துட்டே இருக்கும், ஆனால் காயினில் நிறைய தேவைப்படும். ஏகப்பட்ட மெட்கீட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பொறிக்க ஆரம்பிச்சிருவேன். நானும் போய் பொறுமையாக லூட் வச்சிருப்பேன். கே கேரக்டர் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த இன்ன அந்த இன்னொரு கேரக்டரா அதை பார்த்துக்கோங்கப்பா, அது பேர் தெரில என்னன்னு. சரி, நானும் பார்த்தீங்கன்னா அலாக்லாம் போட்டு ஜாலியாக பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு இல்லை பயங்கரமாக பார்த்தீங்கன்னா லூட் வச்சிருப்பேன். பேக்கில் இருக்க ஏஆர்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அது கீழே போட்டு இது மெட்கீட்டில் எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மெட்கீட்டு 19 மெட்கிட் கிட்டே இருக்குது நம்மக்கிட்ட, நார்மல் மெட்கிட், சூப்பர் மெட்கிட் கிட்டே ஒரு 8 கிட்டே இருக்குது. நானும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இப்போ ஜோன் வர சிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. சரி, நம்ம ஜோனுக்குள்ளே உள்ளே போயிட்டு வருவோம் அப்படின்னு தான் பார்த்துருந்தேன். சரி, நானும் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கேன். இது பாருங்கள் எனிமி நான் அடிக்க ஆரம்பிக்கிறேன். சரி, நானும் பார்த்தீங்கன்னா அப்படியே பெண்டு போட்டு எப்படி ஓட்டுறேன் பாருங்கள், பெண்டு பெண்டாக போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே எனிமி தான். சரி, சும்மா ஏற்றுவோண்டா அப்படின்னு சொல்லி ஏற்றுனேன். அதுக்கு இங்கே பாருங்கள் டே என்னடாவே எப்படி அவன் சாவலங்க, ஐயோ நேராக போட்டு டேமேஜ் பண்ணிட்டாங்க வண்டியை, ஆடா பாவி நேடு போட்டு டேமேஜ் பண்ணிட்டா வண்டியை. இப்போ இந்த வண்டி வேலையாகாது, டப்புன்னு பார்த்தீங்கன்னா இறங்கி இந்த ட்ரக்கு எடுத்தாச்சு. சரி, இந்த ட்ரக் எடுத்து சொன்னேன் சுற்றுவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இருந்தேன். இந்த இடத்துல பாருங்க ஒரு மிஸ்டேக் பண்ணுவேன், தெரியாமல் ஒரு சூப்பர் மெட்கிட்ட போட்டுருவேன். அட பாவிச்சே, சரி சூப்பர் மெட்கிட் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே. நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எப்படி நார்மல் மெட்கின் மட்டும் சுத்த பாருங்கள், வேஸ்ட் பண்ணிட்டேங்க. சே பரவாயில்ல, எப்படியாச்சும் இந்த மேட்ச் போய் அடிக்கலாம், எப்படி எப்படி விளாட்றேன்னு பாருங்கள். டப்புன்னு பார்த்தீங்கன்னா நானும் சுற்றினே இருப்பேன். சரி, அதுக்கப்புறம் இதெல்லாம் வேலையாகாது, கொளுத்திடுவானுங்க இந்த வண்டியெல்லாம். சரி, நம்மகிட்ட மாஸ்டர் ட்ரக் ஆட் ட்ராப் இருக்கு, அதை போட்டு நானும் பார்த்தீங்கன்னா அமைதியாக போட்டு ஒரு மூலையில் உட்காந்துருப்பேன். சரி, முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ராப் இருக்குது, எனிமி ஒருத்தர் இருக்கான். சரி, சும்மா கை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆச்சேன். அதுக்குள்ள மாஸ்டர் ட்ரக் வந்துச்சு, ஜோன் பார்த்தீங்கன்னா சிங்க் ஆக ஆரம்பிச்சு. இந்த பாருங்க சுற்ற ஆரம்பிச்சிட்டானுங்க, வண்டி எத்தனை சுற்றுற அலப்பறம் இருக்குது இந்த மேட்ச்சில் பாருங்க. எப்படி வண்டி எடுத்துகிட்டு சுற்றின்னே இருப்பானுங்க பாருங்க, பைக்கு மாஸ்டர் ட்ரக்குன்னு எடுத்துகிட்டு மூணு பேர் பாருங்க வந்துட்டான். எவனாவே மாஸ்டர் ட்ரக் அடியில் பூந்து போகிறான், ஆஹா வேலையாகாதுப்பா ஆரம்பிச்சிட்டானுங்க, இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலே. அங்கே பாருங்க ஒருத்தனை எப்படி எல்லாம் சாவடிப்பானுங்க பாருங்க, எலியுமே டைட்டாங்க வண்டி ஏற்றி ஏற்றிட்டு. ஆட பாவி கில்லும் கிடைக்கல, பரவாயில்ல அவன் ஏதோ பண்ணிட்டு போகிறான். நான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தனை ஏற்றினேன் பாருங்க, சரி கில்லு வராதுன்னு நினச்சேன்.
ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கில்லு வந்துருச்சு, ரெண்டு கில்லு பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கோம், கண்ணே தடிகில் மாஞ்சடுறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக்கில் ஒரு கில்லு அடிச்சிருக்கோம், ரெண்டே ரெண்டு கில்லு தான் அடிச்சிருக்கோம். மெட்கிட்டு இதை பாருங்க சுற்றினே இவன் வேற ஒருத்த மாஞ்சட்ட காடியிலே பூந்து பூந்து போயிட்டு இருக்கான். சரி என்னப்பா ஜோன் வர பாருங்க, ஜோனை பாருங்களேன், அடா பாவிடே லாஸ்ட் ஜோனில் என்னன்னா பைக் எடுத்துன்னு சுற்றின்னு இருக்கீங்க, என்னால் எப்படி ஓட்ட முடியும்னு தெரியல, அவுட் ஆஃப் ஜோன் போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். சரி மெட்கிட்லாம் ஏகப்பட்டது இருக்குது இங்கே பாருங்களேன். சரி வேறு வழியில் ஆப்ஷன் ஏல ஜோன் வேறு சிங்க் ஆரம்பிச்சு வண்டியை விட்டேன். நான் ஒரு பிளான் வச்சுருந்தேன், என்ன பண்ண இப்படி அப்படியே சும்மா பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி போயிட்டு இருப்பேன், ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இறங்கிடுவேன், இறங்கிட்டு என்ன டயர் மலை ஏறி இந்த வீடு மேலே ஏறலான்னு பார்த்தா ஏற முடியலங்க. அடப்பா வச்சு பரவாயில்ல நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம் சொல்லிட்டு ஒரு ரெண்டு குளோவில் போட்டுங்க, நான் எனிமி இனிமே வந்து அச்சிருவான்னு நான் போய் மேலே ஏற பார்க்குற ஏற முடியல, ஏறலாமே அப்படின்னு தான் ஏறவே முடியல. சரி இதெல்லாம் வேலையாகுது, ஜோன் வேறு வருது, சமயம் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகுது. அதுக்கப்புறம் அலைவி பாருங்க, ஒன்று ஒரே ஒத்தன் தான் இருக்கான். நான் பார்த்தீங்கன்னா மெட்கீடு சுற்றுவேன் சுற்றுவேன் சூப்பர் மெட்கி சுற்றுவோம் ஆளை காணும், எங்கன்னு பார்த்தா வீட்டுக்குள்ளே மாட்டிங்கன்னா போல பரவாயில்ல பயவில் எலிமினேட் ஆகிட்டா போடு வேற லெவலில் போயாச்சிருக்கோம், கன்னத்தை அடிக்கலங்க மாசடுறதுக்கு ஒரு பைக்கு போடு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா போயாச்சு, எவ்வளோ ப்ளஸ் ஆகுதுன்னு பார்ப்போமா, போடு வேற லெவலாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா மேட்சுமே நீங்கள் அசால்ட்டாக சோலோ மேட்ச்சில் பயங்கரமாக ப்ளஸ் பண்ணலாம், போடு 25 ப்ளஸ் பரவாயில்லங்க. எலைட் மாஸ்டர்னால எனக்கு பார்த்தீங்கன்னா கம்மியாக ப்ளஸ் ஆகுது, நீங்கள் சப்போஸ் ஈ ரைக்கில் மாஸ்டரில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நிறையவே ப்ளஸ் ஆகும். இந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்கள், அழகாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணலாம், பயங்கரமாக ப்ளஸ் பண்ணலாம், அது இல்லாமல் ஈஸியாக ரேங்க் ஏற்றிட்டு போயிடலாம். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வேறு ஒன்றுமே கிடையாது, சோலோவில் விளையாடும் போது தனிமையாக மென்டல் மாதிரி ஆகிடுவீங்க, அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஈரோய்க்கு மாஸ்டர் அந்த எலைட் மாஸ்டர் இது மாதிரி நீங்கள் புஷ் பண்ணுங்கள், கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணலாம், உங்கள் திறமைக்கேற்ற பரிசு தான், ஆனால் போகலாம் கிராண்ட் மாஸ்டர் ஈஸியாக போகலாம். சரி பாய் காய்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன், பாய்.